போதனைகளை கொடுத்து கிறிஸ்தவ போதனைகளை கொடுத்து அந்த போதனைகளின் தாக்கத்தினாலே உள்ளிருந்து உண்டாகிற ஒரு கனி ஆழமாக நோண்டி ஒரு விதையை நட்டு அதுக்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து பேணி பாதுகாத்து அதை வளர்த்ததுனால உண்டாகிற மரம் அந்த மரத்தில் காய்க்கிற கனி அப்படிப்பட்டது தான் கிறிஸ்தவனுடைய பிஹேவியர் கிறிஸ்தவனுடைய இது வந்து ஏதோ வந்து சொன்னாங்க அது தப்பு இது நல்லதுன்னாங்க அதனால் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா நறுத்துக்கு போய்ட்டாங்க சிலர் இருக்காங்க இல்லையா ஆண்டவர் அடிச்சிருவாருன்னாங்க ஆண்டவர் கையை ஒடிச்சிடுவார்னாங்க ஆண்டவர் நசுக்கி நசிக்கப்படுவாருன்னாங்க அதனால் பயமாக இருக்குதுங்க இதெல்லாம் செஞ்சால் எதாவது ஆண்டவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன அதனால் நான் செய்யாமல் இருக்கிறேன் சந்தோஷம் செய்யாமல் இருக்கிற சந்தோஷம் ஆனால் கிறிஸ்தவ மாற்றம்ன்றது அது கிடையாது அவன் திருடுகிறவன் திருடாமல் இருக்கிறது சந்தோஷந்தான் திருடுறதை விட திருடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் அவன் மனமும் வந்து செய்யலையே அதனால் அதனால ஒரு நாள் கண்டிப்பாக செய்வான் செய்யாமல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னைக்கு செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் வழி தேடிட்டு இருக்கிறான் ஏன்னால் மனமும் வந்து அவன் அதை செய்யவில்லை கிறிஸ்தவ மாற்றமுங்கிறது மனதிலே ஆழமான ஒரு பெரிய மாற்றம் உள்ளத்திலே ஒரு ஆழமான மாற்றம் உண்டாதுனால அதனுடைய கனியாக வருகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதை கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்க ஏசு ஒரு மாபெரும் கட்டளையை கொடுத்தார் இல்லையா பரமேறுவது முன்பதாக உயிர் தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை கூப்பிட்டு ஒரு மாபெரும் கட்டளையை கொடுக்கிறார் வாசிக்கிறோம் இருபத்தெட்டாம் அதிகாரம் மற்ற எழுதுன சுவிசேஷத்தில் பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களும் நான் கூட இருக்கிறேன் என்றார் இதுக்கு பேர் தான் கிரேட் கமிஷன் சொல்கிறாங்க மாபெரும் கட்டளை ஒரு பெரிய கட்டளை போகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு போகிறார் இது பண்ணுங்கன்னு என்ன சொல்கிறாரு ரெண்டு காரியங்களும் பண்ண சொல்கிறாரு ஒன்று உலகம் எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சீஷராக்கிங்க ரெண்டாவது அப்படி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி சீசர் ஆகிறார் பாருங்கள் ஆகிறாங்க பாருங்கள் வந்து ஞானஸ்தான் எடுத்து இயேசுவை பின்பற்றவர்களாகிறாங்க பாருங்கள் அவங்கள எடுத்து நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ரெண்டு காரியம் ஒன்று சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ரெண்டாவது உபதேசம் பண்ண வேண்டும் சுவிசேஷத்தை சொல்கிறதுனா என்ன இயேசு ரட்சகராக இருக்கிறார் பாவத்திலேருந்து மீட்க வந்த ஒருவர் அவர் மூலமாக பாவத்திலேருந்து மீட்பு உண்டாக இருக்கிறதுன்றதான் சுவிசேஷம் இல்லையா போதனை உபதேசம்னா என்ன ரட்சிக்கப்பட்ட நாம் இப்பொழுது தேவனுக்கு பிரியமான விதத்தில் வாழ்வது எப்படி தான் போதனை அவர் சொன்ன காரியங்களை கை கொள்வது எப்படி தான் போதனை ரெண்டு காரியங்கள் இருக்கிறது ரெண்டு காரியங்களை செய்ய சொல்லுகிறார் அப்போ ரட்சிப்பை போதிக்கிறோம் ரட்சிக்கப்படுறார்கள் ஜனங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்து உபதேசம் பண்ணுகிறோம் அப்போ உபதேசம் பண்ணாமல் இந்த மாபெரும் கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது உலகம் போய் போய் சாக சுவிசேஷம் பிரசங்கித்து சீசர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள்னு சொன்னார் உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார் அதை வந்து செய்யணும்னா கண்டிப்பாக டீச்சிங் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை போதிக்கிறதன் மூலமாக தான் இந்த மாபெரும் கட்டளை நிறைவேற்ற முடியுமோ ஒழிய இல்லை நிறைவேற்ற முடியவே முடியாது ஆழமான உறுதியான விளக்கமான அருமையான போதனை இருந்தால் தான் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மெய்யான கிறிஸ்தவர்களை நாம் காண முடியும் ஏன்னா நான் சொன்னபடி வலு சில காரியங்களை சொல்லி நீ இப்படி செய்யலைன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்தவ போதனை கிடையாது கிறிஸ்தவ போதனை என்ன ஒரு மனுஷனை மனப்பூர்வமாக தேவன் சொன்னதை செய்ய வைக்கணுமா ஒழிய அவனை பயங்காட்டி செய்ய வைக்கிறது இல்லை இல்லையா மனப்பூர்வம் அவனை செய்ய வைக்கணும் ஏன்னா கிறிஸ்தவம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குகிறது அவனை ஃப்ரீடம் கொடுக்குறது அவனுக்கு விடுதலை ஆக்குகிறது பாருங்கள் நாம் பிசாசு கடுமையாக இருந்தபோது பாவத்தில் கிடந்த போது நமக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இருந்தது நாம் நினைச்ச நல்லதை செய்ய முடியாமல் இருந்தது அதுதான் பவுலப்போதுன்னு சொல்கிறார் ரோமர் ஏழில் நான் செய்ய விரும்புகிறதே என்னால் செய்ய முடியல அது நல்லதுன்னு தெரியுது அதுதான் தான் விரும்புகிறேன் அதுதான் வார்த்தை சொல்லுதுன்னு தெரியுது ஆனால் அதை செய்ய முடியலனால நான் விரும்பாதே செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்குள் பாவம் குடிகொண்டிருந்தது அந்த பாவம் என்கிற அந்நிய சக்தியனை ஆக்கிரமித்து கொண்டு என்ன கழுத்தை பிடிச்சி நடத்துகிற மாதிரி அது சொல்கிறத செய்ய வச்சுது அப்போ பாவத்தில் கிடக்கிறவன் வந்து ஃப்ரீடமோடு இல்லை ஒரு சுதந்திரத்தோடு இல்லை அவனுக்கு சுதந்திரம் கிடையாது தான் நினைக்கிற நல்லது அவன் செய்ய முடியாது ஏதோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ரட்சிப்புனா என்ன ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது இப்போ என்ன பண்ணலாம் ரட்சிக்கப்பட்டவன் அவன் ஃப்ரீ ஃப்ரீனா என்ன அவன் இப்போது கடவுள் சொன்னதை செய்யலாம் கடவுளுக்கு கீழ்ப்படியலாம் இல்லை கீழ்ப்படியாமலும் போகலாம் ஏன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் வெறும் கடவுள் சொன்னது தான் செய்ய முடியும் வேற எதையும் செய்ய முடியாது அப்படின்னா அது சுதந்திரம் கிடையாது ஆதாம நமக்கு உண்டாக்குன போதே கடவுள் அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டார் இந்த மரத்தின் கனியிலெல்லாம் புசிக்கலாம் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காதன்னார் ஏன் அதை புசிக்க முடியாமல் பண்ணிருக்கலாம் அவர் புசிக்க முடியாமல் கழுத்தை பிடிச்ச மரியாதையாக மற்றதெல்லாம் சாப்பிடு இது பக்கத்தில் வந்தினாலே ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணிடுவேன்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபேன்ஸை போட்டு விட்டுருக்கலாம் இவன் தொடர்ந்தபடிக்கு பண்ணலையே அதையும் நடுவில் தான் அங்கே தான் வச்சுருந்தாரு அந்த மரத்தை அங்கே தான் வச்சிருந்தார் ஏன் எதைக்கா ஏன் அப்படி சொல்லியிருக்கு பைபிளில் தான் அங்கே வச்சுருந்தாருன்னு ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனுஷன் தான் ஃப்ரீடமோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்கிறத உணர்வு ஒரு சுதந்திரத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்வு தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் சுதந்திரம் உள்ளவன் ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்தில் அவன் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லா மரத்தின் கனியை புசிக்கும் போது இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது ஒரு சாய்ஸ் ஒரு தெரிந்து கொள்ளுகிறான் இதெல்லாம் சாப்பிடுவேன் இதை சாப்பிட மாட்டேன் எனக்கு கத்திர சொல்லியிருக்கார் சாப்பிடாதுன்னு சுதந்திரம் தான் சுதந்திரத்தை பயிற்சி விற்கிறான் அப்பியாசப்படுத்துகிறான் ப்ராக்டிஸ் பண்ணுகிறான் சுதந்திரம் இல்லைன்னா உண்டாக்கியிருக்கார் ஃப்ரீ நீங்களும் நானும் ஃப்ரீ இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கும் வந்திருக்கலாம் இல்லை சினிமாவுக்கு போனாலும் போயிருக்கலாம் ஆனால் கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க ஏன் உங்களுடைய ஃப்ரீடம் எக்ஸசைஸ் பண்ணி இங்கே வந்துருக்குறீங்க இல்லை நான் சர்ச்சுக்கு போக போகிறேன் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கலாம் மாலுக்கு போயிருக்கலாம் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணாலும் ஒன்றும் அது ஒன்றும் பாவம் கிடையாது ஆனால் கோயிலுக்கு வந்துருக்குறீங்க மனமும்ந்திருக்கிறீங்க காசு செலவழித்து வந்துருக்கிறீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா வர்றதுனால லேசான காரியம் இல்லை இங்கே வந்தால் இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படியும் வந்திருக்கிறீங்க அதான் மனமும் வந்து வர்றது அப்ப கர்த்தருடைய கட்டளையில் செய்யும் போதும் ஒருத்தன் வந்து கட்டாயத்தினால செய்கிறது அது கிறிஸ்தவம் அல்ல அவனை மனமும் வந்து செய்ய வைக்கிறோம் அப்போ கட்டளையில் கட்டளையில் கீழ்ப்படுகிறதுனா அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவன் விரும்புகிறார் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் சுதந்திரத்தோடு கீழ்ப்படுகிறது நான் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் ஆனால் நான் இப்படி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சுதந்திரத்தோடு மட்டும் இல்லை சந்தோஷத்தோடு கீழ்ப்படுகிறது ஏன் சந்தோஷத்தோடு கீழ்படுகிறான் இதில் நல்லது இருக்குதுன்னு அவன் பார்க்குறான் இதை செய்தன்னா நான் நல்லா இருப்பேன் என்னுடைய நல்லதுக்காக தான் காத்தர் பண்ணியிருக்கிறார் இது ரொம்ப நேர்த்தியானது இது அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அவன் பார்க்கிறான் அதனால அவன் அதை செய்ய விரும்புகிறான் தேவன் பரிசுத்தர் அந்த பரிசுத்த தேவனின் பரிசுத்த பிள்ளையாக என்னை உண்டாக்கி இருக்கிறாரு ஆகவே அந்த பரிசுத்த தேவனைப் போலவே நானும் இருக்கணும் அப்படின்றது புரிந்து கொண்டு மனமும் வந்து அப்படி வாழுகிறான் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது எப்படி